ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் முஸ்லீம்கள் என்ற காரணத்தினால் எல்லா முஸ்லீம்களும் அவர்களை போல அல்ல என்பதை நாங்கள் நினைவில் கொள்ளலாம். இந்த நாட்டில் நடைபெற்ற ஒவ்வொரு கலவர சம்பவத்திலும் போர்க்காலத்திலும் ஏப்ரல் 21ஆம் தேதியும் கூட தமிழ் மக்கள் மீது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ தேவாலயத்திலே போய் வணக்கத்துக்காக சென்றவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு தேவாலயத்திலே முழுவதுமாக தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் போரிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். விஷவாயு குண்டுகளுக்கு உள்ளாகி மிக மோசமான இழப்பை தந்திருக்கின்ற தமிழர்களும் அவர்களுடைய பிரதேசமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நான் பேசிய பேச்சை அதை சர்வதேச சமூகம், குறிப்பாக அயல்ல இருக்கின்ற இந்தியா, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிலும் கரிசரணியை காட்ட வேண்டிய இந்தியா எங்களுடைய தமிழர் பிரதேசத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றுதான் நான் அந்த மேதனத்திலே பேசியிருந்தேன். இந்த அவசரகால சட்ட விதிகளினால், அதிகரிக்கப்பட்ட விதிகளினால், பயங்கரவாத தடை சட்டத்தினால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஐஎஸ்ஐ தலைவர்களை அவர்கள் தாங்கி நின்றார்களா, ஆதரித்தார்களா, ஏதாவது ஈடுபாடு இருந்ததா? அதை பற்றியே சிந்திக்காத அந்த மாணவர்களை பரிசோதனையின் போது கைது செய்து இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லி இருக்கின்றார்கள். அது அப்பொழுது நீதிமன்றத்திலே இருக்கின்றது. அவர்கள் நிச்சயமாக விடுவிக்கப்பட வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவருக்கு தெரியாமலே, அவர் விசாரிக்கப்படாமலே, அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்னன்னு தெரியாமலே ஜனாதிபதி மீண்டும் ஒரு பெரிய அரசியல் தவறை இழைத்திருக்கின்றார். அவரை பதவியிலிருந்து நீக்கியிருக்கின்றார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்த மறந்துடாதீங்க.